வெல்கம் ஆல் ஆஃப் யூ. போன வீடியோவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம். அந்த அசோசியேஷனில் பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இந்த வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராடர் டேர்ம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டை டிசைன் பண்ணுறது பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் அப்படின்றது கிரவுண்ட் லெவல் எக்ஸிக்யூஷன் ஒர்க்ஸை பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். ஸோ அதாவது தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னால் வாட்டர் யூசர்ஸ் யாரு? ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாரும் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. இட் இஸ் அ கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள். ஸோ அங்கே வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்காது. ஸோ இது வந்து ஒவ்வொரு இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் வந்து எசென்ஷியல். தனித்தனி ப்ராஜெக்ட்ஸாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் லோக்கல் லெவலில் டீசென்ட்ரலைஸ்டாக இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரே காமன் சோர்ஸ்ல இருந்து வாட்டர் எடுத்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிரைம் பியூட்டி. ஸோ அலோகேட் பண்ணணும், வாட்டர் அலோகேட் பண்ணணும் ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அப்புறம் மேனேஜ் பண்ணணும். மேனேஜிங் மீன்ஸ் ஸோ ரீஹாபிலிட்டேஷன், மாடர்னைசேஷன், எல்லாமே ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே மேனேஜிங்ல வரும். ஸோ அதே மாதிரி அகார்டிங் டு ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. இந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பியரஸ் சூஸ் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு இருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா, இப்போ ஜெனரல் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 18+ இருந்தா தே ஆர் ஹேவிங் ரைட் டு வோட். ஸோ அது மாதிரி இங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ அகார்டிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு, ஃபார்மர் வந்து should be a owner of a land or a tenement. சோ என்ன சொல்லுவாங்க, குத்தகைக்கு எடுத்துப்பாங்க இல்லையா, லீஸ்க்கு. சோ அது மாதிரி people tenements னு சொல்றோம், tenants அப்படினு சொல்றோம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்கணும், அப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, இதா தான் voting right வந்து இருக்கும். சோ அதே மாதிரி water users association ரெண்டு கமிட்டி இருக்கு. ஆக்சுவலா ஒன்னு மேனேஜிங் கமிட்டி, இன்னொன்னு பிரசிடென்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. இந்த ரெண்டு கமிட்டி இருக்கு. சோ இந்த பிரசிடென்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வந்து என்ன அப்படினா, இது டாப் லெவல் கமிட்டி. இதை வந்து யாரு சூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் வந்து சீக்ரெட் பேலட் மூலமா, சீக்ரெட்டா நடக்கிற ஒரு எலெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்றாங்க. இந்த பீப்புள் இந்த மேனேஜிங் கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனல் ஏரியா வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் வந்து மோஸ்ட்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரல் எலெக்ஷனுக்கு எப்படி வந்து தொகுதி பிரிக்கிறோமோ, ஸோ அது மாதிரி டெரிட்டோரியல் கன்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே கெனால் இல்ல ஒரே சாக்கு ஷேர் பண்ற ஃபார்மர்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் பிரிக்கிறாங்க. ஸோ சாக்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு சாக் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல வரக்கூடிய வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுக்கும் ஈக்விட்டபிளா ஷேர் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் மைனர் கெனால்ல இருக்கக்கூடிய எல்லா சாக்ஸும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு சாக்கும் ஒரு ஒரு டெரிட்டோரியல் கன்ஸ்டிடுவன்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கன்ஸ்டிடுவன்சில இருந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஈக்விட்டபிள் ரெப்ரஸன்டேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதான் விஷயம். ஒரு ஒரு டெரிட்டோரியல் கன்ஸ்டிடுவன்சில இருக்கக்கூடிய தனித்தனி விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஷாக்குக்கும் இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கும் ஓட்டிங்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் திங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் வந்து, அதே மாதிரி எனி மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் பியரிங் டைம், ஸோ வேலிட் பீரியட், அவங்க எவ்வளவு நாள் ஆஃபீஸ்ல இருக்க முடியும் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஒன் இயர், ஒன் இயர் தான் வந்து அவங்களோட டெனமெண்ட். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்ட் ஆகலாமா இல்ல அப்படியே டெர்மினேட் பண்ணணுமா அப்படின்றது வந்து இஸ் அப்பான் தி டெசிஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ். ஸோ எப்படி அப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும், சைன்டு பை நாட் லெஸ் தென் ஒன் தேர்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன். வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல 1000 பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சது 300 பேர் அதை சைன் பண்ணிருக்கணும். அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் of water resources association. சோ இத பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு அம்பரலா மாதிரி ஜெனரல் அசம்பிளி அப்படின்றது இருக்கும். அதுக்கு கீழ ரிவிஷன் கமிஷன், வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில், அதே மாதிரி டிஸ்பியூட் கவுன்சில் ஆர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிஷன் அப்படின்றது இருக்கும். சோ இது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல ரெண்டு ஃபார்மர்ஸ்ல ரெண்டு ஊருக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதை வந்து இது பண்றதுக்கு தான் சட்ட தீர்ப்பாயம் அப்படின்ற மாதிரி தான் இது.
சோ இது ரிவிஷன் கமிஷன் அப்படிங்கிறது பாலிசி லெவல் மேட்டர்ஸ் வந்து இது டிசைட் பண்றவங்க. சோ அவங்க டிசைட் பண்ற மேட்டர்ஸ் வச்சு இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் என்ன செய்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி லோக்கல் லெவல் லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷனுக்கு அவங்க ஏரியாக்கு சுட்டபுல்லா இருக்கிற மாதிரி பாலிசி லெவல்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. இதை பைன் பண்ணி அதே மாதிரி இந்த பாலிசி லெவல் டெசிஷன்ஸ் பொறுத்து தான் என்ன செய்யறாங்க வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எம்ப்ளாய் பண்றாங்க டே டு டே மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி எல்லா எக்ஸிகியூஷன் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் டாஸ்க் சோ நம்மளோட ரோல் என்னவோ அந்த ரோல் எல்லாத்தையுமே அகார்டிங் டு பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் செட்டப் ஆர் ஸ்ட்ரக்சர். So, the coordination with WRD. WRD being the Water Resource Department. Definitely, even the people who are in the Water Resource Association, Water Resource Association is going to use water. So, the Water Resource Department is going to use water. So, even though they are a customer, even though they are a seller, or a supplier. So, even though they are a customer, even though they are a customer, even though they are a customer, சோ என்ன இவங்க சப்ளையர் இவங்க டிமாண்ட் பண்ண போறாங்க. சோ ரெண்டு பேருக்கு நடுவுல கோஆர்டினேஷன் இருக்கணும். சோ இந்த மாதிரி கோஆர்டினேஷன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த பீப்பிள் சப்போர்ட்ஸ் தி யாரு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்பிள் சப்போர்ட்ஸ் தி வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் திங்ஸ். சோ என்ன செய்றாங்க இவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. தே வில் டு அதே சேஃப்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் வந்து என்ஷூர் பண்ணனும். அது அவங்க பாத்துக்குவாங்க. கெனாலோட இன்டெகிரிட்டி கெனாலோட மெயின்டனன்ஸ் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பீப்புள் வந்து எப்பயுமே ரெடியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆபரேஷன் மெயின்டனன்ஸ் ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன எவ்வளவு எஸ்டிமேட் ஆகும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் பட்ஜெட் பண்ணணும். சோ அதுக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கு இந்த பீப்புளுக்கு இங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பீப்புள் தே வில் எக்ஸ்டெண்ட் தேர் ஹெல்ப். அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் வொர்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க எதை முதல்ல செய்யணும் எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எங்க போய் முடிக்கணும் அப்படின்றத பாக்கணும். சோ அதுதான் அந்த ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க் வந்து அதுலயும் இவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த கோஆர்டினேஷன் வந்து பிட்டிமிட்டிமஸ் எசென்ஷியல். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டு பீ பெர்ஃபார்ம்ட் பை தி வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன். சோ அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டு ப்ரிப்பேர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் வரவண்டி ஸ்கெட்யூல். சோ வரவண்டி ஸ்கெட்யூல் அப்படின்றதுனா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கெட்யூல் அப்படின்னு பேரு. சோ தண்ணி இருக்கு அந்த தண்ணியை வந்து இவங்க வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் எப்படி பிரிச்சு கொடுக்க போறாங்க பர்டிகுலரா சீசன் வைஸா. சோ இரிகேஷன் சீசன் இரிகேஷன் சீசன்னா நம்ம மூணு சீசன் சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டு சீசன் அபிஷியலா சொல்லலாம் காரிஃப் அண்ட் ராபி ஜெய்ட் அப்படினு மூணாவது ஒரு சீசன் நம்ம சொல்லலாம். சோ அந்த காரிஃப் அண்ட் ராபிக்கான தண்ணியை வந்து எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்றதுல சொல்றோம். அதே மாதிரி ப்ரிப்பேர் தி பிளான் அண்ட் கேரி அவுட் தி மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி இரிகேஷன் சிஸ்டம் கெனால்ஸ்ல இருக்கக்கூடியது அதே மாதிரி சாக்ஸ் எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்றதும் கேரி அவுட் பண்றதும் அதை எக்ஸிக்யூட் பண்றதும் இவங்களோட வேலை. அதே மாதிரி டு ரெகுலேட் தி யூஸ் ஆஃப் வாட்டர் அமங் தி வேரியஸ் பைப் அவுட்லெட்ஸ். சோ வாட்டர் யூஸ் வந்து ஒரு ஒரு அவுட்லெட்ல இருந்தும் என்ன ஆகும் சாக் வழியா அவங்களோட ஓஎஃப்டிஸ் ஃபார்மர்ஸோட இண்டிவிஜுவல் ஓஎஃப்டிஸ் போகும். அப்படி போகக்கூடிய வாட்டரை ரெகுலேட் பண்ணணும் ஓபன் அண்ட் க்ளோஸ் இல்ல பார்ஷியல் ஓபனிங் ஆர் பார்ஷியல் க்ளோசிங். எவ்வளவு வாட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறாங்க அதான் ரெகுலேஷன். அதுவும் வந்து அவங்களே தான் பண்ணிக்க போறாங்க. அதே மாதிரி டு மானிட்டர் தி வாட்டர் அவைலபிலிட்டி ஃபார் இரிகேஷன். சோ இப்போ இரிகேட் பண்ணிட்டு இருக்கோம் மிட் ஆஃப் அ மந்த் இல்ல ஆஃப்டர் எண்ட் ஆஃப் அ மந்த் நம்ம வந்து எவ்வளவு வாட்டர் பேலன்ஸ் இருக்கு இல்ல எவ்வளவு வாட்டர் வந்து குடுக்கலாம் பீப்புளுக்கு டு பீ சேஃப் எனஃப் அண்ட் டு என்ன சொல்றது என்ஷூர் தி ஹார்வெஸ்ட் ஆஃப் தி கிராப் அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்கு மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த லெவல்லே பண்ணலாம். அதே மாதிரி டு ரைஸ் தி ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் for the system operation and maintenance. So particular ah பாத்தீங்கன்னா பணம் வந்து ரொம்ப எசென்ஷியல் இல்லையா ஆபரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் பண்றதுக்கு. அப்ப இந்த வாட்டர் யூசர்ஸ் யார் யார் வாட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து டாரிஃப் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்றதும் இவங்களோட வேலை தான். சோ தட் ஆபரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும் அதுக்காக. அதே மாதிரி டு ப்ரோமோட் தி வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. அதையும் இவங்களே பண்ணணும்.
அதே மாதிரி யாரும் எக்ஸஸ் வாட்டர் பயன்படுத்துறாங்களா அப்படின்றதையும் பாத்துக்குவாங்க. சோ அதே மாதிரி 2 கண்டக்ட் தி ரெகுலர் வாட்டர் பட்ஜெட்டிங். சோ ஒவ்வொரு சீசனுக்கும் எவ்வளவு வாட்டர் டோட்டலா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அந்த பர்టిక్యులர் வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் கீழ வரக்கூடிய லேண்ட்ஸ்ல ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பாக்குறதும் இவங்களோட வேலை, பட்ஜெட்டிங் பண்றதும். அதே மாதிரி பீரியாடிக்கல் சோஷியல் ஆடிட், சோ எல்லா திங்ஸும் ஒழுங்கா நடக்குதா, எவ்வளவு ஈல்டு அந்த இதுல நடந்திருக்கு, யாருக்கும் ஏதாவது டிராபேக்ஸ், யாரும் ஏதாவது டாடா ஃபீல் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்க கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ன்றது சிஸ்டம் ஆஃப் பீப்புள் புட்டிங் டுகெதர் தேர் எஃபோர்ட் அண்ட் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கேன் for each irrigator in proportion to the size of his land holding. So land வந்து 4 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி கிடைக்கும், அரை ஏக்கர் வச்சிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி கிடைக்கும். So rationing தான். So ration கடையில போய் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி தான், ஒரு தலைக்கு எவ்வளவு அரிசி கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க இல்லையா? So அது மாதிரி தான், அதேதான் எக்ஸாக்டா இங்கேயும் நடக்கிறது. So duties and responsibilities of water resource association. So இங்க பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன டியூட்டிஸ் இருக்கோ எல்லா டியூட்டிஸும் பெர்ஃபார்ம் பண்றது அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி. சோ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷனை ஃபார்ம் பண்றதுக்கும் அதை மேனேஜ் பண்றதுக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். எல்லாருமே அதை செய்யணும். ஒருத்தர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்கணும். அதே மாதிரி டு என்ஷூர் தி எக்கனாமிக்கல் வாட்டர் யூஸ். சோ வாட்டர் இருக்கு, பல வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்டர் இஸ் நாட் அ கமோடிட்டி, பட் டுடே வாட்டர் இஸ் அ கமோடிட்டி. சோ அதனால எக்கனாமிக்கல் யூஸ் ஆஃப் வாட்டர் இஸ் விட்டிமஸ் எசென்சியல். சோ தேவைக்கு அதிகமா பயன்படுத்த கூடாது, சோ அது லாஸஸா போக போகுது. அதே மாதிரி ரிடியூஸ் தி நான் ப்ரொடக்டிவ் லாஸஸ். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்டுக்கு எவ்வளவு கிராப் வாட்டர் ரெக்வயர்டோ அதை மட்டும் சப்ளை பண்ணா போதும். அதுக்கு எக்ஸஸா சப்ளை பண்ணா அது நான் ப்ரொடக்டிவ் லாஸஸ் ஆர் ட்ரைனேஜ் இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து இவங்க பண்ணுவாங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தேவையான விஷயத்தை பண்ணுவாங்க. பிடபிள்யூடி இருக்கு, சோ தே வில் டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும், அவங்க அக்ரிகல்ச்சர்ல ப்ரோமோட் பண்றதுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து வாட்டர் கிடைக்கணும், water resource association prime duty and this is the set of benefits which can be obtained from the water resource association. So inga paatham appadina first thing performance improvement vandu easy ah achieve panna mudiyum, ena avanga dhaan vandu water user, அவங்களுக்கே தெரியுது இவ்வளவுதான் வாட்டர் இருக்கு அப்படிங்கும்போது. சோ எப்படி அதை வந்து ரேஷனபிளா ஷேர் பண்ணிக்கிறது, அதுல இருந்து ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸிமம் எப்படி எடுக்கிறதுன்றது அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இது கவர்மெண்ட் ரன் பண்ற சிஸ்டம் அப்படின்னு சொன்னா வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு பிடபிள்யூடிக்கு தான் தெரிய போகுது, இவங்களுக்கு தெரிய போறது இல்ல. சோ அந்த கேஸ்ல வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்பியூட்ஸ் வரும், அது இங்க வராது. சோ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை.
பெரிய விஷயம் முடிஞ்சு போயிரும் பாசிபிள் லோக்கல்ல தான் இருக்காங்க அவங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எங்க ப்ராப்ளம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா முடிவெடுத்துக்கலாம் அதே மாதிரி அன்அத்தரைஸ்ட் டம்பிங் ஆஃப் வேஸ்ட் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணலாம் யாராவது ஒருத்தர் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னாலும் இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டெஃபினட்டா அவங்க லோக்கல்ல தான் இருக்க போறாங்க சோ ஈஸியா அதை பார்த்து நோட்டீஸ் பண்ணி தே கேன் டிஃபைன் அ பாலிசி என்ன மாதிரி ஆக்சன் அவங்க மேல எடுக்கணும் அப்படின்றத ஈஸியா அவங்க இது பண்ண முடியும் சோ அதே மாதிரி பாட்டு போடுவாங்க இல்லையா கரண்ட் எங்க இருந்து எடுப்பான் தலைவர் வீட்டுல இருந்து எடுக்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா என்ன செய்வாங்க எங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருக்கானோ அது பக்கத்துல எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்ததுன்னா அதுல வந்து கம்ப்ல இது பண்ணி பொக்கி போட்டு கரண்ட் எடுத்துட்டு போயிருவான் அப்ப கரண்ட் யார் ஷேர் பண்றா அந்த பர்டிகுலர் லைன்ல யாரோட சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் இருந்ததோ அவங்க தலையில தான் அந்த பில்லு போய் முடியும் அது மாதிரி இங்கேயும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அன்அத்தரைஸ்டா நைட் டைம்ல தெப்ட் வந்து நடக்கும் அதை வந்து இவங்களே வந்து அவாய்ட் பண்ணலாம் இருக்கும் பெருசா மீட்டிங்ஸ் நடக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே போல கான்ஃப்ளிக்ட்ஸ் சோ அன்சால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேரும் சண்டை வந்துருதுங்க வாட்டர் ஷேரிங்ல ஆனா அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றதுக்கு வாட்டர் யூசர் அசோசியேஷன் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வர முடியலன்னா இட் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம் தண்ணி கிடைக்குது அப்படின்ற இண்டெக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம் பண்ணலாம் பார்ப்போம்.